சில பேர் இப்போ டாக்டர் இருக்காங்க, அதனால் சொல்கிறேன் மேடையில், யாரையாவது ஒருத்தர் நம்புனா நம்பணும். பல பேர் நம்ப மாட்டான். இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் எந்த உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும், எது உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலும் இவனே கூகுளில் பார்த்துக்கிறான், டாக்டர் சொல்கிறது கரெக்டானு செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த காம்பினேஷன் இல்லையே, இது இதோட 300 mg அதோட 100 mg தானே மிக்ஸ் ஆகுது. இவர் வருஷ கணக்கில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் சொன்னால் நீ கூகுள் பார்த்துட்டு அது மிக்ஸ் ஆகலை இது மிக்ஸ் ஆகலைங்கிற அப்படின்னு இவர் நினச்சிக்குவார். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், டாக்டர்கிட்ட போய் ஒரு மனநல மருத்துவர் அவர் கேட்டிருக்கான், இந்த பைத்தியம் குணமாயிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்றிருக்கான். இதெல்லாம் வேண்டாத வேலை தானங்க, அவர் வேலை அவர் பார்க்குறாரு, இவன் வேலை இவன் பார்க்க வேண்டியது, வேணே போய் அடுத்த நோன்றது. நான் ஒரு 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 கவிதை ஒன்று படித்தேன், மூக்கினுடைய அளவு மனித உறுப்புகளில் சிறியது தான், ஆனால் அடுத்தவர்கள் விவகாரங்கள் என்று வருகிற பொழுது அது எத்தனை கிலோமீட்டருக்கு நீளும் என்பது யாருக்கும் தெரியாது, தன்னை நுழைத்துக் கொள்ளும் என்பது யாருக்கும் தெரியாது. மனிதனுக்கு கேட்கிற தொலைவில் இருந்து மட்டும் பேசினால்தான் காதுகள் கேட்கும் என்பது அறிவியல் உண்மை, ஆனால் அடுத்தவர்களை பற்றி யாராவது பேசினால், கேட்கக்கூடாத இடத்தில் பேசினாலும் இவர்களுக்கு கேட்கும். அவன் போய் கேட்டிருக்கான், பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க டாக்டர், இந்த மாதிரி எத்தனை பைத்தியத்தை பார்த்துருப்பார். அவர் சொல்லியிருக்கார், சிம்பிள் சார், ட்ரீட்மெண்ட்லாம் அந்த கோர்ஸ் டைம் முடிஞ்சோன்னே ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வைப்போம், பக்கத்தில் ஒரு ஸ்பூனும் ஒரு மக்கும் வைப்போம்னு இருக்கார். உடனே இவன், ஐ காட் இட் டாக்டர், எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்பூனால் பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்தெடுத்து ஊற்றினே இருந்தால் பைத்தியம் தெளியல. வெரி குட் டாக்டர் சொல்லியிருக்கார், வெரி குட் டாக்டர் கேட்டிருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நானும் தான் மகளிருந்து எடுத்து தலை 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 தலைன்னு ஊற்றிடுவேன். அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆளுங்களை நாங்கள் பாதி பைத்தியம்னு சொல்லுவோம். இவனுக்கு புரியல ஏன் டாக்டர்னு இருக்கான். அப்போ குணமானவங்க குணமானவன் பக்கெட்டை கமுத்திட்டு மூடிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பான்டா, கரெக்டா? என்ன நம்ம நம்ம பிரச்சனை என்ன, பாம போகிறதே ஒரு வழி பாதை, பேஸ் அதாவது பேக்கெட்டே இல்லாத சட்டையை போட்டாலும் பேக்கெட்டே இல்லாத பேண்ட் போட்டாலும் டோக்கன் தலையிலேயே ஒட்டியிருக்கு, கரெக்டா? நாம போறதே ஒரு வழி பாதை, இதுவே இந்த கேஸே இன்னைக்கோ நாளைக்கோன் இருக்கு, இது அடுத்த ஆளுங்களை எல்லாம் பத்தி விமர்சிச்சுக்கிட்டே போறது, இதுக்கு ஒரு வேலை என்ன வாழ்க்கையில கொண்டு போக போறோம், நிம்மதியா இருங்க சந்தோஷமா இருங்க, எதை பத்தியும் எதுக்குமே பெருசா அலட்டிக்காதீங்க. இந்த வாழ்க்கையினுடைய அழகுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, கலிகை ஜிப்ரான்ல அவர் வந்து தீர்க்க தரிசின்னு ஒரு புத்தகம், கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்திருக்கார், கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்திருக்காரு, தீர்க்க தரிசி அந்த புத்தகத்தோட பேரு, கண்ணதாசன் பதிப்பகம், தயவு செஞ்சு எல்லாரும் வாங்கி படிங்க. முதல்ல ஒரு ஒரு தடவை படிக்கிறப்ப புரியாத மாதிரி இருக்கும், ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சீங்கன்னா ஞான புதையல். கலிகை ஜிப்ரான் அதுல சொல்றாரு, மரணத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப கலீல் ஜிப்ரான் சொல்ற வார்த்தை என்னங்க, சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால், இந்த வார்த்தை பாருங்களேன், சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால் உங்கள் இதயத்தை வாழ்வின் உடலுக்குள் அகலமாக திறந்து வையுங்கள். நான் என்ன சொல்றேன், உயிர் போச்சுனாதான சார் சாவே வரும் ஐயா, ஆனா இவர் என்ன சொல்றாரு, சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால், டே இறப்புக்கு ஒரு உயிர் இருக்குடா, அது எப்படா தெரியும், நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை தெரியாதவங்க கூட ஐயோ அவர் செத்து போயிட்டாரேன்னு கண்ணீர் வடிச்சா உன் இறப்பு உயிருள்ள இறப்பு என்ற அர்த்தம். நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷப்பட்டா உன் இறப்பு உன் சாவு உண்மையிலேயே உயிரற்ற சாவுன்னு அர்த்தம். அதனாலதான் அவர் சொன்னார், சாவின் உயிரை நீங்கள் காண விரும்பினால் உங்கள் இதயத்தை வாழ்வின் உடலுக்குள் அகலமாக திறந்து வையுங்கள். வாழ்வும் ஒன்றே சாவும் ஒன்றே ஆறும் கடலும் ஒன்றே ஆவது போல, கலீல் ஜிப்ரானோட தீர்க்க தரிசில வந்த வாசகம். ஆனா நம்ம எண்டு காடு நமக்கு தெரியும், சேர்த்து நேரத்தர் சில பேர் நான் கார் வாங்கினா, ஏன் சார் கார் வாங்குறீங்க, சேர்த்து வைங்க சார், சேர்த்து வச்சு வீடு வாங்க சார், வீடு வாங்கி சந்தோஷமா இருங்க சார், நான் கார்ல சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படியா சொல்றீங்க, அவனுக்கு பாயிண்ட் கிடைக்கல எங்க என்ன பிடிக்கிறதுன்னு, அப்படியா சொல்றீங்க, இல்ல கார் வந்து டிப்ரிசியேஷன் ஒரு லயபிலிட்டி,
கார்னால் கார் வந்து அது விலை வாங்கிட்டீங்கன்னா ஷோரூம்லேருந்து வெளியில் எடுத்தோனையுமே அதோடய வேல்யூ கம்மியாயிரும். சரி, உங்களோட வேல்யூ சார் இல்லை தலைவரோட வேல்யூ புரியல சார், அதனால தான் நான் கார் வாங்குறேன்னு. உனக்கு புரியவே புரியாது. நான் என்ன சொல்கிறேன், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து இங்கே இருக்கிற எல்லா வயதானவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன். பெற்றோர்கள் எத்தனை பேர் கை வந்திருக்கீங்க, கை தூக்குங்க, வந்திருக்கீங்க கை தூக்குங்க. ஏ பெற்றோர்கள் மற்றவங்களாம் எப்படி வந்தீங்க, பூ மேலே திட்டி குச்சிங்களா டப்புன்னு, இல்லை பத்து பஞ்சு பேர் கை தூக்கலையே. பெற்றோர்கள்னா இப்படி இருக்கு, ஒரு அம்மா புருஷனை முன்னாடி உத்து பார்க்குறான், யார் நீ பெற்றோர் தெரியலீங்க பெற்றோரா. பக்கத்தில் பையன் சொல்கிறான், நான் தூக்குங்க என்ன பெற்றீங்கள. என் எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். திருவள்ளூர் மூன்றாவது புத்தக திருவிழாவில், என் மகனுக்காக சேர்த்து வைக்கிறேன், என் மகளுக்காக சேர்த்து வைக்கிறேன், ஆணியை பிடுங்குகிறேன், அறையில் அடிக்கிறேன், அவர்களுக்காக தான் என் உடல் பொருள் ஆவி. இந்த டயலாக்லாம் தயவு செஞ்சு உங்கள் மணிப்பரிசில் போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, மிச்சம் இருந்ததுன்னா அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போங்க. அடுத்த தலைமுறையை வாழ வைக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கு சோம்பேறித்தனத்தை சொல்லி தந்துட்டு போகக்கூடாது. சோம்பேறித்தனத்தை சொல்லி தந்துட்டு போகக்கூடாது. கொடுப்பதை பற்றி கேட்குறப்ப கலீல் ஜிப்ரான் சொல்கிறாரு, உங்கள் உடைமைகள் எல்லாம் நாளைக்கு வேண்டுமே என்கிற அச்சத்தால் பாதுகாத்து வைத்திருப்பது தானே. உங்கள் உடைமைகள் எல்லாம் நாளைக்கு வேண்டுமே என்கிற அச்சத்தால் பாதுகாத்து வைத்திருப்பது தானே அவர் சொல்கிறாரு. நாளையா ஒரு கேள்வி கேட்குறாரு, நாளைங்கிறது என்ன? நாளையா? அதிக கவனத்தோடு அடையாளம் தெரியாத மணலில் இந்த உதாரணம் மாதிரி ஒரு கேவலமான நம்மளை சிறுமிப்படுத்துகிற உதாரணத்தை நான் பார்த்ததே இல்லை சார். நாளையா? அதிக கவனத்தோடு அடையாளம் தெரியாத மணலில் எலும்பை புதைத்து விட்டு பக்தர்களுடன் புனித யாத்திரைக்கு புறப்படும் நாய்க்கு அந்த நாளைய தினம் எதை கொண்டு வந்து சேர்க்கும்? ஒரு நாய் மணலில் எலும்பை புதைச்சி வச்சுட்டு போயிடுது. சத்தியமாக எந்த இடத்துல புதைச்சி வச்சோன்னு அதுக்கு தெரியல. ஆனால் அது என்ன நினச்சிருக்கு, நாளைக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு நினச்சிருக்கு. இப்போ நாய் யார், எலும்பு யாருன்னு புரியுதா? ஒரு அக்கா நம்மளை தான் திட்டுறான், சிரிக்காமல் மெயின்டைன் பண்ணணும். ஏன் ஒரு ஒரு புது கவிதை எழுதுனா, கொடுக்கறது எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு பூ மலருவதை போல சத்தம் இல்லாமல் கொடுங்க. ஆஹா, ஒரு விளக்கொளி இருளினுடைய ஆதிக்கத்தை விழுங்குவது போல கொடுங்கள். அப்படி கொடுக்கணும், அது கொடுக்கறது அப்படி இருக்கணும். தேவைதான பயமே ஏற்படுது, தேவைதான பயமே. அவர் சொல்றாரு, தேவையால் வரும் பயம் என்பது என்ன? அருமையான ஸ்டேட்மெண்ட், மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. தேவையால் வரும் பயம் என்பது என்ன? கலீல் ஜிப்ரான் சொல்றாரு, தேவையே பயம்தான். கரெக்டு தானே? நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு வேணும், நான் போயிட்டா என் பொண்டாட்டிக்கு வேணும், அவையிலனா என் புருஷனுக்கு வேணும், என் தலைமுறைக்கு வேணும், என் பேரம்பேத்திங்களுக்கு வேணும். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் 4 கோடி 5 கோடி சம்பாதிச்சுட்டு நல்ல சட்டையே போடாமே செத்துருக்கான். மார்க்கெட்டில் நின்னா 10 ரூபா போட்டு போயிடுவானுங்க. பாவம் வயசானவர் காசு இல்லாமல் இருக்காரு போல இருக்கு. 4 கோடி வச்சுக்கிறான் கேஷாக அக்கௌண்ட்லேயே, எப்போ வேணால் ட்ராப் பண்ணலாம் செக் லீஃப் எடுத்து போட்டு. ஆனால் இப்படி இருப்பான். அதனால தான் சுயசி வையா சொல்லுவார், தரித்திரம் வேற தரித்திர புத்தி வேறம்பார். சில பேருக்கு என்ஜாய் பண்ணவே வராது, எதுனாலும் கணக்கு பார்ப்பான். பார்த்துருக்கீங்களா? நீங்க கணக்கு பார்க்கறது ரொம்ப முக்கியம், அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது. மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, தேவையற்ற பொருளை நீ வாங்குவது உன் பணத்தை நீயே திருடுவதற்கு சமம் இருக்கார். அருமையான வாக்கியம், அது உண்மை. ஆனா தேவையான பொருளை கூட வாங்காம இருப்பான் சில பேர். பெருமையா சில பேர் சொல்லுவான், 25 வருஷம் சார் இந்த பைக் வாங்கி, அந்த பைக் வெயிட்டிங், எப்படா உன்னை தள்ளலான்னு பெருமையா சொல்லுவாங்க. 25 வருஷம் அப்படி மெயின்டைன் பண்றேன். எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? அங்கேயே இருக்கு. நீ எங்க எப்படி போற? ஷேர் ஆட்டோல போயின்னுக்குறேன் திருவள்ளூர்ல. அவங்க வீட்டு பொண்டாட்டி கேளுங்க, அந்த அம்மா சட்னி அரைக்கிறாது, அவனோட ஈகோ அரைக்கிறத நினைச்சு தக்காளி போட்டு ஏன் சத்தம் அதிகம் அப்படின்னு கணவர் கேட்கிறாருல, தம்பி நீ தான் காரணம். எதையுமே பண்ண பயங்கர அறிவுரை வேற.
மனைவி உட்கார வச்சு. அந்த அம்மா ஒரு சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படும், வெளியில் ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசைப்படும். அந்த அம்மா என்ன திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஏக்கர் இடம் வாங்கி தான் கேட்கும். ஓ யோகத்தை அந்த அம்மாவுக்கு தெரியாது, நம்ம யோகத்தை தெரியாது. இவன் மசால் தோசைக்கே நாலு கணக்கில் கணக்கு பார்ப்பான், அல்பப்பைய இவனா நமக்கு இடம் வாங்கி தர போகிறான்னு. சில பேர் அவன் பேரில் பத்திரத்தை பதிஞ்சுக்குவான், ஒய்ஃப் பேரில் பதிய மாட்டான். ஏன், நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா வாழ்கிறப்பையே வாடா. ஏண்டா வாழ்கிறப்பையே இப்படி தான் ஆரம்பிப்பீங்களா? சில பேர் கல்யாணத்துக்கு மொய் கொடுப்பான், என் கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்து மொய் கொடுத்தாரு. எதுக்கு சார் ஃபார்மாலிட்டின்னு எல்லாரும் கேட்குறதானே சார், எதுக்கு சார் ஃபார்மாலிட்டிங்கிறேன், மொய் கொடுக்குறான், கல்யாணம் தாலி கட்டி அப்போ தான் முடிச்சிருக்கங்க ஐயா, பத்து நிமிஷம் கூட ஆகல. அவன் சொல்கிறான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹெல்ப்பாக இருக்கும். இது 500 ரூபா நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லாமல, நாளைக்கு பிரச்சனைனா ஹெல்ப்பாக இருக்குமா? இதில் வர மனைவி குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சு டைலாக் பேசுவாங்க நிறைய பேர், சிக்கனமாக இருக்கணும். அவன் பையன் யோசிக்கிறான், இதுக்கு மேலே எப்படா நாங்கள் இருக்கிறது, ரெண்டு ஜட்டி 2 வருஷமாக போடுறேன், இதுக்கு மேலே நான். பையன் அழுகிறான். இந்த நம்ம ஊரில் மழை வரக்கூடாதுக்கு யார் தெரியுமாங்க ஐயா காரணம்? மழை வராதுக்கு யார் தெரியுமா சார் காரணம்? கஞ்சப்பயலுக்கு தான். ஏன்னா துணி காயாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுன்னு வேற துணி இல்லை. இந்த பிரபஞ்சம் பார்க்குது அல்பக்கம் முன்னாடி இவனுக்கு போ, சாரி மன்னிக்கணும் இந்த வார்த்தைக்கு, அல்பையன் இவனுக்காக மழையே பெய்யாமல் போயிட்டோம். என்னங்க நான் என்ன கேட்குறேன், 1 ரூபா காசை ஓட்டுறாங்க, 100 கோடி அக்கௌண்ட்ல இருக்கு, 1 ரூபா காசு, அதை எடுக்கிறப்ப செல்லாதுன்னு தெரிஞ்சும் கூட எடுத்துக்கிறான் சில பேர். விரச்சுக்குச்சுன்னா குச்சி வச்சு அடிக்கிறானுங்க. யார, 100 கோடிய அடி எனக்கு கிடைக்கிற ஆஸ்கர் விருது அவங்க சிரிப்பதான் நான் நினைக்கிறேன். எப்படி இந்த வயசுல கை தட்டி சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் பேசுற பேச்சுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த காமிங்க அந்த அம்மாவை, இவளை இதாங்க வாழ்க்கையில சொத்து. என்னோட ஒரு வழி பாதையில ஒரு மனுஷன நான் சந்தோஷப்படுத்திருக்கேனா இல்லையா, அவ்வளவுதான் வாழ்க்கை. அடிக்கணும் பையன் பொண்ணுலாம் மாப்பிள்ளையெல்லாம் மருமகள்லாம், மாமாவை அடிக்காதீங்க சொல்லுவாங்க, அப்பாவை அடிக்காதீங்க, எஞ்சாலும் எஞ்சிருவான் கஞ்சப்பைய, எஞ்சாலும் எஞ்சிருவான் கஞ்சப்பை அட்டின. எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் பையன் மட்டும் சுடுகாடு போய் பார்த்துக்கிறான், உண்மையாவே எரிஞ்சிருக்கானா இவன், எஞ்சி வந்துடுவானே அக்கௌண்ட் கேட்டு என் எழுதி ஊர்வலத்துக்கு எவ்வளவு செலவு செய்தாய், ஒரு மாலை போதாதா முட்டாள், எதற்கு இவ்வளவு மாலைகள், ஏன் ஐஸ் பாக்ஸை ஆர்டர் செய்தாய், செத்தா போய் புதைக்க மாட்டியா எரிக்க மாட்டியா, எதுக்கு தேவையில்லாத செலவு வந்துருவானே அக்கௌண்டபிலிட்டி பர்சன், எதுக்குங்க இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளத்தை நீங்கள் கண்களை மூடிய பிறகு கண்களை திறந்து கொண்டிருப்பவர்கள் பேச தெரிந்தவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி பார்த்தார்கள், நீங்கள் பேசிய சொற்களை எப்படி கேட்டார்கள், இதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை கணக்கிடப்படுமே தவிர நீங்கள் சேர்த்தது நீங்கள் அதிகாரம் செய்தது ஏதுவுமே போகாது. சில பேர் நிறைய பேர் கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு சொல்ல மாட்டாங்க. நாம் என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம், நிறைய வச்சுக்கிறான் கொடுக்கவே மாட்டேங்கிறான், சொல்லாமல் கூட இருக்கலாம்ல, சொல்லாமல் கூட இருக்கலாம்ல. நான் என்ன சொல்கிறேன், யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நாம் பிறக்கலை, நம்மளால் என்ன அடுத்த மனிதர்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். யாரையுமே கீழ்த்தரமாக பேசாதீங்க, என்னுடைய பணிவான வேண்டுகோள், ரொம்ப எளிமையாக சொற்களை எடுத்து 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 கொட்டிடுறீங்க. அவர் சொல்கிறாரு எழுஜிப்ரானு, இருக்கும் கொஞ்சத்தையும் முழுதாய் கொடுத்து விடுபவர்களும் உண்டு,
இருக்கிற கொஞ்சத்தையும் முழுசா கொடுத்துறவங்களும் உண்டு. அதுக்கு அடுத்த வரி அற்புதமான வரி, தீர்க்க தரிசியில் கல்ஜிப்ரான் எழுதுவது, இருக்கும் கொஞ்சத்தையும் முழுதாக கொடுத்து விடுபவர்களும் உண்டு. அவர்கள் வாழ்க்கையை நம்புகிறவர்கள், அவர்கள் வாழ்க்கையை நம்புகிறவர்கள், வாழ்க்கையின் தாராளத்தை நம்புகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களின் கருவூலம் காலியாவதே இல்லை, எங்கள் ஐயாவினுடைய நகைச்சுவை போல. காலி ஆகாது, எப்படி காலியாகும்? ஏன் கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? எங்க குருஜி ஆசாஞ்சு சொல்லுவார், ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறீங்களா குழந்தைங்கள? அவனுக்கு பிடிச்சதை சாப்பிட உட தெரிஞ்ச ஒரு மனசு இருந்ததுன்னா கூட்டு போங்க, இல்லைனா கரெக்டு தானக்கா? அங்க போய் குழந்தைங்களை உட்கார வச்சுக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் எப்படி தெரியுமா சொல்லி கூட்டு போயிருப்பார், டின்னர் போறோம்டா, இன்னைக்கு டின்னர் போறோம், எல்லாம் சந்தோஷமா இருங்க. சில சமயம் பசங்க நம்பிடுவாங்க, அப்பாவுக்கு அறிவு வந்துருச்சுன்னு. அப்பா டின்னர் கூட்டு போறாரு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அந்த நூல் நூலா அப்படியே சரி கோபி மஞ்சூரியன்பா, ஃபுல்லாக கலர் போட்டிருப்பானுங்க, பன்னீர் 65 எண்ணெயில் பொறிச்சிருப்பாங்க, கீ ரோஸ்ட் நைட் எழுத்து வரும், ரெண்டு இட்லி, வெரி குட், யுவர் மை சன், யுவர் மை டாட்டர், வெரி குட், வெரி குட். ஏன்னா ஆவியில் வந்தது, யார் சொல்கிறது? இந்த பாவி என் குழந்தைங்களுக்கு தெரியாது, ஆவியில் வேகாது, வெந்ததான் தெரியாதா, வெந்ததா வேகாதான்னு பைத்தறிச்சலுங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் கூட கூட்டு போங்க, அவன் கேட்டதை வாங்கிட்டாங்க. 40 வயசுல 50 வயசுல நமக்கே ஒழுக்கம் வரல, 3 வயசு 4 வயசுல அந்த குழந்தைக்கு ஒழுக்கம் வராது. ஏன் ஒழுக்கம் வராது 3 வயசு 4 வயசு குழந்தைக்கு? அப்பா அம்மா நீங்க, நீங்க ஒழுங்கா இருந்தா அவனுக்கு ஒழுங்கா ஒழுக்கம் வரும். குழந்தைகள் நீங்கள் சொல்லிக் கொடுப்பதால் வளர்வது கிடையாது, நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், அவர்கள் வாழ கற்றுக்கொள்வார்கள். நல்லா புரோட்டாவை சால்னாவை போட்டு அழிச்சு நிற்கிறான், புரோட்டா சால்னா போட்டுங்கய்யா. சில பேர் பார்க்குறேன், தஞ்சாவூர் கோயில் மாதிரி கட்டுறாங்க, உண்மையா சார்? அஸ்திவாரம் போடுறான், புரோட்டா வந்துடுதா, அதை அப்படியே பிச்சு அப்படி ஓரமாக போட்டு கண்களில் பார்க்குறான். அப்படி ஆசையாக சாப்பிட்றவன் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் சொன்னல முதல்ல சொன்ன மாதிரி என் பொண்ணு அப்படி தான் ஆசையாக சாப்பிட்றேன். ஆனால் சால்னாவை ஊத்துறான், அந்த புரோட்டாவே கதறுது, போதுண்டா விடுறா, விடமாட்டேன். சால்னா டேஸ்டாக இருந்துருச்சுன்னா கரண்டியில் ஊற்றாதீங்க, பக்கெட்டோட கமுத்துங்கிறான். எல்லா ஹோட்டல்லையும் நல்லா சமைக்கிற ஆட்கள் இருக்காங்க, திங்கிறவன் அதிகமாக திங்கிறதுனால வர பிரச்சனை இது. அப்படியே புரோட்டாவெலாம் போட்டு நல்லா தின்னுட்டு மொபைலில் வீடியோ பார்க்குறாரு, புரோட்டா சாப்பிடுவதால் ஏற்படும் கெடுதல். எவ்வளோ கெடுதல் பார்த்தீங்களா? நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் கெடுதல் இருக்குன்னு. அப்பா என்ன தான் உனக்கு சொல்லி புரிய வைக்க, எந்த காலத்தில் தான் நீங்கள்லாம் புரிஞ்சுப்பீங்க? கேட்பாங்களா இல்லையா இந்த வாழ்க்கையை பற்றி? சிம்பிள், நீங்க வாழுங்க, அவங்கள வாழ விடுங்க. நீங்க ஒரு பொம்மை கடை கூட்டு போறீங்களா, அந்த குழந்தை என்ன பொம்மை கேட்டாலும் வாங்கி தர ஆளா இருந்தா கூட்டு போங்க, இல்லைன்னா கூட்டு போகாத. ஒரு பையன் அவங்க அப்பா பாக்குறான், பாத்திய அங்கிள் எனக்காக பேசுறார், அவன் பிடிக்காம தான் வந்தான், ஆனா இப்ப எனக்கு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நல்ல அங்கிள், இனிமேல் ஒரு ப்ரோக்ராம் டெய்லி பாப்பேங்கிறான். உண்மை, நீங்க கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணுங்கிறது உண்மை,
அதே சமயம் குழந்தைகள் எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும், மனைவி எதிர்பார்க்குற சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும், அம்மா அப்பா எதிர்பார்க்குற சின்ன சின்ன மகிழ்ச்சியும் கொடுக்கணும். அம்மா அப்பா எதிர்பார்க்கறது என்ன? வெளில கூட்டு போய் வந்து நூடுல்ஸ் கேட்கறதா, ஃப்ரைட் ரைஸ் கேட்கறதா? எதுவுமே கிடையாது. அம்மா சாப்பிட்டியா, அப்பா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, சுகர் நார்மலாக இருக்கா, இந்த வார்த்தையை கேட்டாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம திருவள்ளூர் இருக்கிற பாதி கலெக்டருக்கு அதுக்கு டைம் இல்லை. ஒரிஜினல் கலெக்டருக்கு டைம் இருக்கு. சில பேர் பரபரப்பாகவே வருவான் பார்த்துருங்களா சார் வீட்டுக்குள்ளே, ஏன்னா அவன் பிஸியாக இருக்கேன்னு குடும்பம் நம்பணும். நான் முடிச்சிடறேன், 1 hour ஆயிடுச்சு. பரபரப்பாகவே வருவான் உள்ள வரப்பிய, என்ன படிச்சிங்களா, சமைச்சிட்டியா, அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா? இப்போ எதுவுமே இல்லைன்றாங்க, இவன் என்ன பண்ணுவான்? ஐயோ, அந்த சிரிப்பழகையை மறுபடியும் ஒரு தடவை படையெடுத்து. அம்மா நீங்கள் இவ்வளோ நல்லா சிரிக்கிறீங்களே அம்மா, நீங்கள் இங்கே பாருங்கள் என்னோடய வந்துருங்க, நீங்கள் பேசாமல். நான் எங்கே நிகழ்ச்சி பண்ணாலும், சண்முகிகளை எங்கே நிகழ்ச்சி பண்ணாலும் நீங்கள் வந்துருங்க, எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களை பார்த்தாவது நாங்கள் நல்லா பேசுகிறோம். ஏன்னா சில பேர் என்ன ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க. இப்படி எப்படியே இருக்கும், ரொம்ப ஹையர் பொசிஷனில். இப்போ சார்லாம் வந்து உட்காந்து எப்படி சிரிக்கிறாரு, மேலே எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க, எல்லாரும் எப்படி சிரிக்கிறீங்க, ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருந்தா. சில சமயம் ஜோக் சொல்லி முடிச்சிருவேன், அன்னைக்கு ஒரு ஊரில் ஜோக் சொல்லி முடிக்கிறேன், ஒரு ஆள் கேட்குறான், அப்புறம் என்ன, அப்புறம்னா அடுத்து என்ன, அவ்வளோ ஜோக் முடிஞ்சது, முடிஞ்சுதா, பேசு, காசு கொடுத்துருக்கல, கேப்பே விடாத பேசுங்கிறான். என்னடா அம்மாக்கு பழைய நினைவுகள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் வரார், என்ன நினைச்சா படிச்சியா? அந்த பையன் ஒரு சிபிஎஸ்சியில் படிக்கிறான்னு வச்சாங்க, 5th படிக்கிறான். அவனுக்கு சயின்ஸில் ஒரு டவுட். அப்பாட்ட புத்தகத்தை திறந்து, இல்லை நம்ம சமச்சீர் கல்வியே சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கு இப்போ எல்லாமே. கல்விக்கு இன்னும் பாகுபாடு இல்லை. நம்ம பெற்றோர்கள் விருப்பம்தான் எனக்கு தெரிஞ்சு. என்னுடைய நான் கல்வித்துறையிலே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன். 5th புத்தகத்தை திறந்து, அப்பா சயின்ஸில் இது டவுட்டுப்பா கேட்குறான், என்ன பண்ணுவோம் நாம, படிக்கலை எனக்கு இது டவுட்டுன்னு கேட்குறான், என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ண மாட்டோம்ல, அப்போ நீ ஒன்றும் பண்ணாத. சார் ஒரு பூட்டு பூட்டி இருக்கு, சார் ஒரு பூட்டு இருக்கு, அதை கடப்பாறையில் உடச்சி திறக்கலாம், சாவியை போட்டும் திறக்கலாம், கரெக்டா? கடப்பாறையில் உடச்சி திறக்கிறப்ப அந்த பூட்டுக்கு சேதம், ஆனால் பூட்டினுடைய இதயத்தை தொட்டு சாவியை வச்சு திறக்கிறப்ப அந்த பூட்டு சந்தோஷமாக சிரித்து திறக்கும், கரெக்டா? வார்த்தைகளும் அப்படி தான், வார்த்தைகளும் அப்படி தான். நீங்கள் மண்டையில் அடிக்கிற மாதிரியும் பேசலாம், இதயத்தை தொடர மாதிரி அப்படி திறக்கிற மாதிரியும் பேசலாம். ஆனால் நமக்கு பேச்சுங்கிறது மண்டையில் அடிக்கிற மாதிரி மட்டும்தான் வரும். ஏன்னா நாம தான் கலெக்டர் ஐயா, கலெக்டரம்மா ஆச்சே, நம்மை நம்பித்தானே திருவள்ளூரே இருக்கிறது. அப்படி வேகமாக போகிறாங்க, 2-wheelerல 100 போகிறான், 108 வராங்க டக்குன்னு, வேக வேகமாக போகிறான், வேக வேகமாக வரான், என்ன பண்ணுறான் பரபரப்பாக, ஒன்றுமே புரியல. இயல்பாக இருக்கு. நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து, நாலடியார் பாடலோடு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து, ஒன்றின ஒன்றின வல்லே செய்யின் செய்க, சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன், வந்தது வந்தது கூற்று என்பது நாலடியார் பாடல். உத்து பார்க்காதீங்க, தமிழ் பாட்டு தான். என்ன சொல்றாங்கன்னா, தம்பி டைம் வேகமா போயிட்டு இருக்கடா, உன்னோட ஒரு வழி பாதையில நீ 20% வந்துட்டே, 30% வந்துட்டே, 40% வந்துட்டே, 50% வந்துட்டே, இல்லைனா எஜ்ஜில் நிற்கிறடா, இல்லைனா எஜ்ஜில் நிற்கிற, வாழ்நாள் போயிட்டே இருக்கு. அறம்னு நினைக்கிறத, நல்லதுன்னு நினைக்கிறத நாளைக்கு செஞ்சுக்கலான்னு நினைக்காம உடனே செஞ்சிடறா. ஏன், இவன் எதுவுமே செய்யாமல் போயிடுவானோன்னு கோபத்தில் எம வந்துட்டு இருக்கானோ. வந்தது வந்தது கூற்று, கோமா செருத்துடன்,
அதனால நல்லதை உடனே செஞ்சிருந்தாங்க. என் அருமை மக்களே, என் அருமை சகோதரர்களே, என் அருமை குடும்பங்களே, திருவள்ளூரில் வாழ்கிற என் அருமை சொந்தங்களே, வாழ்க்கை என்கிற இந்த ஒரு வழி பாதையில் சென்றவர் யாரும் திரும்பி வந்ததாய் வரலாறு கிடையாது. ஆனால் சென்றவருடைய நினைவுகள் அந்த ஒரு வழி பாதையெங்கும் நிறைந்திருக்கும். ஆனால் சென்றவருடைய நினைவுகள் அந்த ஒரு வழி பாதையெங்கும் நிறைந்திருக்கும். நிறைந்திருக்கிற நினைவுகள் இனிமையான நினைவுகளாக மாற்றுவது உங்கள் கடமை என்பதை உணர்ந்தபடி வாழுங்கள். பார்க்கிற மனிதர்களிடத்திலெல்லாம் சிரிப்பினை பதிவு செய்யுங்கள். உங்களால் முடிந்தவர்களிடத்திலெல்லாம் அவர்கள் கண்ணீர் துளிகளை துடைக்கிற கரங்களாக உங்கள் கரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள். நம்மை நேசிப்பவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள். நண்பன் என பழகி தயவு செய்து துரோகத்தில் ஈடுபடாதீர்கள். உங்கள் நட்பை வாழ்வை கொண்டாடுவதற்கான வாய்ப்பாக மாற்றுங்கள். சக நண்பனை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாக ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். முதியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதுமை ஒவ்வொரு நாளும் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு வாழுங்கள். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் பேசுகிற சொற்களை காதுகளையும் இதயங்களையும் திறந்து வைத்து கேட்க பழகுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லித்தராதீர்கள், நல்லபடி நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் என்பதை சொல்லி. தமிழகத்தினுடைய மேடைகளிலே, உலகந்தோறும் தமிழ் பேசுகிற மேடைகளிலே தினம் தினம் நான் சென்று பேசிக் கொண்டிருந்தாலும் ஒரு வழி பாதை என்கிற தலைப்பிலே திருவள்ளூர் மாவட்டத்திலே நடந்த இந்த மூன்றாவது புத்தக திருவிழாவிலே நான் பேசிய பேச்சு எனக்கு மனநிறைவாக இருந்தது என்பதை சொல்லி. நான் வருகிற பாதையெங்கும் என்னை செல்பேசி வழி அழைத்து, சார் எல்லாமே ஓகேவா, இங்கே ஏற்பாடு என்ன செய்யட்டும், இங்கே என்ன ஏற்பாடு செய்யட்டும்னு கேட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பு மிகுந்த சகோதரர் தாசில்தார் சார், பேர் என்ன நம்ம சாரு, நம்ம ரமேஷ் அவர்கள், ரமேஷ் சார் அவர்களுக்கும் அவ்வளோ ஃபோன், சார் என்ன வேணும் சார், காஃபி வேணுமா, டீ வேணுமா, ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா, சொந்தக்காரன் கூட கேட்டதில்லை. அப்படி கேட்குறவன் சொந்தக்காரனாக இருக்கவும் முடியாது. அவ்வளோ அன்பு நிறைந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அன்பு சகோதரர்களுக்கும் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்பொழுதும் காரணமாக இருக்கிற என் மரியாதைக்குரிய ஐயா திருவாரூர் சண்முகோடிவேல் ஐயா அவனுடைய பாதங்களை தொட்டு இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, இந்த ஒரு வழி பாதையிலே நான் கடந்து போகிற இந்த ஒரு வழி பாதையிலே ஒரே ஒரு பேருந்து நிறுத்தத்திலே ஒரே ஒரு ஸ்டாப்பிங்கில் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பாதை எனக்கு வழங்கியிருக்கிறது. இந்த நிறுத்தம் உங்களுக்கும் எனக்குமான மகிழ்ச்சியை தந்திருக்கும் என சொல்லி, மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன், அன்பு நிறைய பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.